மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பத்தி தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் சீத்தி மரம் சீனாய் மலையினுடைய அடிவாரங்கள்ல அடிவாரங்கள்ல ஒரு விருட்சம் இருக்கிறது ஒரு விருட்சம் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாலெலாம் இருக்காது ரொம்ப பெருசாலெலாம் இருக்காது ஒரு பத்து பன்னிரெண்டு அடி பதினஞ்சு அடி அவ்வளோதான் வளரும் அவ்வளோதான் வளரும் ஆனால் ஆனால் அந்த அந்த விருட்சம் விருட்சம் நீங்க இந்த கருவேல மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க முள் இருக்கும் இல்லையா முள் இருக்குன்னா தண் அந்த இலைய தான் முள் இருக்கும் முள் இருக்கும் ஆனால் இந்த இந்த மரத்தினுடைய எல்லா பாகங்களிலும் முட்கள் இருக்கும் சகல பாகங்களிலும் முட்கள் இருக்கும் அதோடைய இலைய எடுங்க கிளை எடுங்க எல்லா பக்கத்திலுமே தண்டு எடுங்க எல்லாத்துலேயும் முள் இருக்கும் சாதாரண முட்கள் கிடையாது ஒரு முள் அரை அடி நீளம் இருக்கும் ஒரு முள் என்ன இருக்கும் அந்த மரத்தை முள் மரம்னே சொல்லுவாங்க என்ன மரம்னே சொல்லுவாங்க எபிரேய பாஷையில் சித்தி அப்படின்னா முள் மரம்னு அர்த்தம் அந்த பிக்சர் போடுறீங்களா ஜெரோ முள் மரம் அப்படின்னு அர்த்தம் சித்தி அப்படின்னா முட்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த சித்தி மரம் சித்தி மரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இந்த சரீரம் முழுவதும் முள் இருக்கு இல்லையா சரீரம் முழுவதுமே அதனுடைய சரீரம் முழுவதுமே முட்கள் இருக்குது அது என்ன செய்யும்னா காற்றில் இப்படி லேசாக அசையும் பாருங்க அசைகிறப்ப இதனுடைய சொந்த முட்களே இதை குத்தி கிழிக்க ஆரம்பிக்கும் வெளியே உள்ள முள்ளு கிடையாது அடுத்த மரத்தின் முள்ளு கிடையாது இந்த முட்கள் எல்லாம் எதனுடைய முட்கள் அதோட சொந்த முட்களே குத்தி கிழிக்க ஆரம்பிக்கும் இது வனாந்தரத்துல இதுக்கு கிடைக்கிற தண்ணீரே கொஞ்ச நெஞ்ச தண்ணீர் தான் ஆனா அந்த தண்ணீரும் இப்ப திரவமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது கிழிக்கப்படுறதுனால என்ன செய்ய ஆரம்பிக்கிறது வெளியே வர ஆரம்பிக்கிறது வெளியே வர ஆரம்பிக்குது இப்போ இது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்றதுக்காக ஒவ்வொரு முனை குத்துகிற போதும் அந்த பகுதியை காப்பாற்றி கொள்வதற்காக அது இறுகி கூடாதுங்கிறதுக்காக பயங்கர கெட்டி தன்மைக்கு மாறிடும் மாறிடும் இந்த சீத்தி மரத்தில் ஒரு பொருள் செய்தால் எந்த மரத்தில் சீத்தி மரத்துல ஒரு பொருள் செய்தால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்ச கணக்கு நாலாயிரம் ஆண்டு காலம் அது அப்படியே இருக்குமா எத்தனை வருஷம் ஏன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீத்தி மரங்கள் சீத்தி மரங்கள் தண்ணிக்கு அடியிலிருந்து இருந்து கண்டெடுக்கப்பட்ட போது கூட அப்படியே இருக்கிறது எந்தவித சேதமும் இல்லாம பூச்சியோ துருவோ எதுவுமே அதை என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது அப்போ இந்த முட்கள் என்ன செய்யுதுன்னா குத்தி குத்த 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 இது தன்னை இறுக்கி கொள்ள ஆரம்பிக்கிறது இப்போ இந்த மரம் நல்ல நல்ல வைரம் பாஞ்ச மரமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது எதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறவாங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட கிட்ட போகிறபோது இந்த முட்கள் குத்துச்சு இல்லையா இந்த முட்கள் குத்துன முட்கள் எல்லாம் இந்த மரம் கடினமாக ஆக 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 எதனுடைய முனை உடைய ஆரம்பிக்கிறது இந்த முட்களுடைய முனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது அப்ப மரத்தை நல்லா பார்ப்பாங்க அந்த முள் எவ்வளவு தூரத்துக்கு உடஞ்சிருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த மரம் எப்படி இருக்கிறது கூடாரத்தில் அவர் அனுமதித்த ஒரே ஒரு விருட்சம் எதுனா சித்தி மரம் மட்டும்தான் வேற எந்த மரத்தையுமே அவர் என்ன செய்யல பயன்படுத்தல அது உடன்படிக்கை பெட்டி ஆகட்டும் தூப்பு பீடம் ஆகட்டும் பலிபீடம் ஆகட்டும் எல்லாமே எந்த வீட்டுல தான்

அடி நீளம் இருக்கும் நல்லா கூறாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையாது சீத்தி மரம் எப்படி காடோ அத அதை போல எதுவும் ரொம்ப கடினமானது அதில் இருக்கிற முட்களும் கடினமானது ஏன்னா அது வேற ஏதோ மரத்தின் முள்ளு இல்லை எந்த மரத்தினுடைய முள்ளு தான் அது சீத்தி மரத்தினுடைய முள்ளுதாங்கிறதுனால முள்ளும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அதை சொல்லுகிற போது சொல்லுவாங்க இயேசுவினுடைய சிரசில் அதை வைத்து அடித்த போது ஒரு முள் அவருடைய அந்த மண்டை ஓட்ட பிழந்து கொண்டு அவருடைய கண்ணில் வந்து என்ன செய்தது குத்தி நின்றது வெளியே வந்ததுன்னு சொல்லுவாங்க அது வேதத்தில் ஆதாரம் இல்லை ஆனால் எல்லா அது ரோமர்களுடைய அந்த வழக்கத்தை வைத்து அவங்க எப்படி செய்வாங்க எப்படி ஒருத்தரை வந்து உபத்திரவப்படுத்துவாங்கிற அந்த பழக்கத்தை வைத்து அதை சொல்லுகிறாங்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை சரி அப்ப சீத்திய தான் அந்த முட்கள் என்ன செய்யப்பட்டது சொல்லுங்க ஆ என்ன செய்யப்பட்டது சூடப்பட்டது சூடப்பட்டது அதாவது ஆண்டுவர் ஆண்டவர் ஆதாம்ம்கிட்ட சொன்னார் ஆதாம் சொல்லும்போது பாவம் செஞ்ச உடனே அவர் சொல்லும்போது ஆறாவது வாக்கியம் நினைக்கிறேன் ஆறாவது வாக்கியம் அவர் ஆதாம்ம்கிட்ட பேசும்போது சொல்லுவார் நீ பாவம் செய்தபடியால் உன் நிமித்தம் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும் சபிக்கப்பட்டிருக்கும் இது உனக்கு என்ன விளைவிக்கும் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் சத்தமா சொல்லுங்க என்ன விளைவிக்கும் அப்ப சபிக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் சொல்றாரு அப்ப முள்ளு எதை அடையாளப்படுத்துகிறது வெரி குட் சத்தமா சொல்லுங்க எதை அடையாளப்படுத்துது சாபத்தை இது பழைய ஏற்பாடு இது பழைய ஏற்பாடு இப்ப புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல ஆண்டுவர் ஆண்டுவர் சிலுவையிலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற போது கடைசி வார்த்தை கடைசி வார்த்தை சொல்லும்போது பிதாவே உம்முடைய கரங்களில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை சொல்லுங்க எதை சாத்து ஜீவனை விட்டாரா மீண்டும் அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா பிதாவே உம் ஆ உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி எதை சாய்த்து தலையை சாய்த்து என்ன விட்டாரா நான் கேட்குறேன் ஜீவன் விட்ட பின்னாடி தலை சாயுமா இல்ல தலையை சாய்த்து ஜீவனை விடுவீங்களா ஜீவன் போனாதான் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா தலை சாயும் ஆனா இவர் என்ன செய்கிறார் எதை சாச்சாரா அப்போ தலை மேல என்ன இருக்கு என்ன சூடப்பட்டிருக்கிறது இப்ப முள்முடி எதை அடையாளப்படுத்துகிறது சாபத்தை அடையாளப்படுத்துகிறது இப்ப எல்லாவற்றையும் முடிச்சிட்டு பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி முள்முடி சுமந்த அந்த சாபத்தை சுமந்த தலை அப்படி சாச்சார் என்ன அர்த்தம் சாபம் என்ன ஆக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஆக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் தலையை சாச்சிட்டு தான் இந்த சாபம் இனிமேல் போறது கிடையாது தலைமையில இருந்த சாபம் இனிமேல் இருக்க போறது கிடையாது கிடையாது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் சாபத்தை நம்ம தலை மேலே பார்க்க கூடாது யாருடைய சிரசின் மேல பார்க்கணும் உங்களுடைய எல்லைகளில் எங்கும் சாபம் இருக்க போறது இல்லை உங்க பொருளாதாரத்துல சாபம் இருக்க போறது நீங்க என்றைக்கு இயேசுவை விசுவாசித்து முழுகி ஞான ஸ்நானம் பெற்றீங்களோ அன்றைக்கூட சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அல்ல ஒரு நாளும் ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா முற்பிதாக்களுடைய சாபமோ அதுவோ இதுவோ நினைக்கவே நினைக்காதீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் தயவு செய்து பேசாதீங்க ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில எதுக்கு இடம் கிடையாது சாபத்திற்கு இடம் கிடையாது